பருவநிலை மாற்றத்திற்கான ஃபின்லாந்துடனான இந்தியாவின் ஒப்பந்தம் உலகத்திற்கு நேர்மறை செய்தியை தெரிவிக்கும் செயலாகும் என மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் பருவநிலை மாற்றத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் பல்லுயிர் பாதுகாப்பில் இணைந்து செயல்படுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இந்தியாவும் ஃபின்லாந்தும் இன்று கையெழுத்திட்டுள்ளன. காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற நிகழ்வில் மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர், ஃபின்லாந்து சுற்றுச்சூழல் பருவநிலை மாற்றத்துறை அமைச்சர் கிறிஸ்டோ மெக்கோனன் ஆகியோருக்கிடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது. அப்போது உரையாற்றிய மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர், இரு நாடுகளுக்கு இடையேயான இந்த ஒப்பந்தம் பருவநிலை மாற்றத்திற்கான உண்மையான ஒத்துழைப்பு குறித்த நேர்மறை செய்தியை உலகத்திற்கு சொல்வதாக தெரிவித்துள்ளார். காற்று மற்றும் தண்ணீர் மாசு, கழிவு மேலாண்மை, சுழற்சி பொருளாதாரத்தை ஊக்குவித்தல், குறைந்த அளவு கரியமில வாயு உமிழ்வுக்கான தீர்வுகள், காடுகள் உள்ளிட்ட இயற்கை வளங்களின் நீடித்த மேலாண்மை ஆகிய துறைகளில் இந்தியா ஃபின்லாந்து இடையேயான ஒத்துழைப்பை இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேலும் வலுப்படுத்தும். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.